அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எல்ஐசி என்று சொல்லப்படுகிற வாழ்நாள் காப்பீட்டு நிறுவனம் தொடங்கப்பட்ட 64 ஆண்டுகள் நிறைவடைந்து செப்டம்பர் முதல் தேதி அன்று 65வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. எனவே அந்த நிறுவனத்திற்கான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதுதான் நம் நோக்கம். ஆனால் நாட்டின் நிலை என்னவாக இருக்கிறது? வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் இல்லை. இந்த வாழ்நாள் காப்பீட்டு நிறுவனம் தனியாருக்கு விற்கப்பட்டு விடுமோ என்கிற கவலையை பகிர்ந்து கொள்ளுகிற நாடாகத்தான் இது இருக்கிறது. அரசு நிறுவனங்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் என்ன வேறுபாடு? அரசு நிறுவனம் மக்கள் பணத்தில் தொடங்கப்பட்டு மக்களுக்காக நடத்தப்படுவது. தனியார் நிறுவனங்கள் தனியாரால் தொடங்கப்பட்டு தனியாரினுடைய நன்மைக்காக நடத்தப்படுகிறது. இந்த அரசு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வருகிற லாபம் எல்லாம் மறுபடியும் மக்களையே வந்து அடையும். தனியார் நிறுவனங்களுக்கு வந்து சேர்கிற லாபம் தனியாரைத்தான் போய் சேரும். அரசு நிறுவனங்களில் லாபம் இரண்டாவது இடம், சேவை தான் முதல் இடம். தனியார் நிறுவனங்களில் லாபம் முதலிடம், முடிந்தால் சேவை இரண்டாவது இடம். இதுதான் உண்மையான நிலவரம். இப்படி இருக்கிற போது பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குவது தான் மக்களுக்கு செய்கிற தொண்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் ஒவ்வொன்றாக தனியாருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது. கடைசியாக இந்தியா என்கிற நாடாவது மிஞ்சுமா? அல்லது நாடு முழுவதையும் தனியாருக்கு கொடுத்து விட்டு அரசாட்சியை மட்டும் இவர்கள் வைத்து கொள்ளப் போகிறார்களா என்கிற அச்சம் வருகிறது. எல்ஐசி நிறுவனம் என்பது மிகப்பெரிய லாபத்தையும் ஈட்டி தருகிற நிறுவனம். அது ஒன்றும் நட்டத்தில் போகிற நிறுவனம் இல்லை. பல லட்சம் கோடி அதில் முதலீடு இருக்கிறது. இன்றைக்கும் லாபம் வருகிறது. இன்றைக்கும் நாட்டு மக்களுக்கு அது தன்னால் ஆன்ற சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது. இத்தனைக்கு பிறகு அந்த நிறுவனம் ஏன் விற்கப்பட வேண்டும்? அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி விற்கப்படுமானால் லாபம் தனியாருக்கு போய் சேர்ந்துவிடும் என்பது மட்டுமில்லை, ஒரு சமூக நீதி என்பதும் அரசு நிறுவனமாக இருக்கிற வரையிலே தான் அது இருக்கும். இது தனியார் நிறுவனமாகிவிட்டால் அந்த உறுதியும் இருக்காது. வேறு பல நன்மைகளும் நம்மை விட்டு போய்விடும். மக்கள் அரசு நிறுவனமாக இருந்தால் அதட்டி கூட கேட்க முடியும். ஏனென்றால் இது நம்முடைய நிறுவனம். தனியார் நிறுவனங்களில் வெளியில் நின்று கைகட்டித்தான் கேட்க முடியும். இதுதான் உண்மையான நிலவரம். எனவே இந்த வாழ்நாள் காப்பீட்டு நிறுவனத்தை மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து காப்பாற்ற வேண்டும். இது ஏதோ எல்ஐசி நிறுவனத்தில் வேலை செய்கிற ஊழியர்களினுடைய பிரச்சனை அல்ல, இது மக்களின் பிரச்சனை. மக்கள் இதனை கையில் எடுக்க வேண்டும். ஒரு நாடும் இந்த பொதுத்துறை நிறுவனமோ அல்லது இது போன்ற பொதுத்துறை நிறுவனங்களோ தனியாருக்கு விற்கப்படுவதை நாம் ஏற்கக்கூடாது, எதிர்க்க வேண்டும். எனவே இந்த 65வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நாளில் நாம் வாழ்த்துக்களை மட்டுமல்ல இதனை காப்பாற்றுகிற உறுதியையும் எடுத்துக்கொள்வோம். நன்றி.